அப்பே உனக்காக சீரியல் ரசிகைக்கு மெகா பல்ப் ரூபாய் 2.5 லட்சம் பறி கொடுத்தார். பிரபல தொலைக்காட்சி சீரியலில் நடிப்பதாக கூறி முகநூலில் பழகி பட்டதாரி பெண்ணிடம் 2.5 லட்சம் ரூபாய் பறித்த ஆசாமியை காவல்துறையினர் கைது செய்தனர். பூவே உனக்காக சீரியலை நம்பி போலி முகநூல் தம்பதியிடம் ஏமாந்த வட்டி கடைக்காரர் மகள் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பைனான்சியரின் மகள் ஒருவர் தீவிர மெகா சீரியல் ரசிகை. பட்டதாரி பெண்ணான இவர் வேலைக்கு செல்லாமல் டிவியில் வெளியாகும் மெகா சீரியல்களை இரவிலும் மறு ஒளிபரப்பு செய்தால் அதையும் பகலில் பார்ப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். மீதமுள்ள நேரங்களில் முகநூலில் நண்பர்களுடன் சாட்டிங்கில் ஈடுபடுவது போன்ற பொழுதுபோக்கை உபயோகமின்றி கழித்து வந்துள்ளார். அந்த வகையில் அந்த பெண்ணுக்கு தனது ஃபேஸ்புக்கில் முகமது ஆசிம் என்ற ஃபேஸ்புக் கணக்கில் இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்த நபர் தன்னை பூவே உனக்காக சீரியல் நடிகர் என்று குறிப்பிட்டிருந்ததை நம்பி அந்த நட்பு அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். பின்பு முகநூல் மெசேஞ்சரில் தன்னுடைய வாட்ஸ்அப் மொபைல் எண் கொடுத்து இருவரும் ஒரு மாத காலமாக பேசி வந்துள்ளனர். பிரபல சேனலில் பூவே உனக்காக என்ற சீரியலில் நடித்து வருவதாக கூறி வந்த அந்த நபர் அப்பெண்ணை காதலிப்பதாக கூறி தினமும் போனில் மணிக்கணக்கில் பேசியுள்ளார். மேலும் தன்னுடன் நடிக்கும் சீரியல் நடிகை என வேறொரு பெண்ணையும் பேச வைத்துள்ளார். சீரியல் நாயகிகள் தன்னுடன் நட்பாக பேசுகிறார்கள் என்று அந்த பெண் மகிழ்ச்சியில் குதூகலித்துள்ளார். சீரியல் நடிகர் என்று கூறிய நபர் அண்மையில் தனது தாய் உடல் நலம் சரியில்லை, அவசரமாக தனக்கு பண உதவி தேவைப்படுகிறது என்று சென்டிமெண்டாக பேசியுள்ளார். ஃபைனான்ஸ் விடுவதற்காக வைத்திருந்த பணத்தை தந்தைக்கு தெரியாமல் எடுத்து அந்த பெண் 3 தவணைகளாக 2,50,000 ரூபாயை வங்கிக் கணக்கு மூலம் அவருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அதன் பின்னர் முகநூல் காதலனிடம் தான் நேரில் பார்க்க வேண்டும் என்று அந்த பெண் உருகி உருகி பேசிய நிலையில் 2,50,000 பெற்றுக்கொண்ட காதலனோ அந்த பெண்ணிடம் பேசுவதை தவிர்க்க மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு கம்பி நீட்டி உள்ளான். சந்தேகமடைந்த அந்த பெண் தான் பணம் கொடுத்து ஏமாந்த விவரத்தை தந்தையுடன் தெரிவிக்க அவர் மதுரை மாவட்ட சைபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறையினர் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். வங்கி கணக்கு விவரத்தை வைத்து அந்த பெண்ணிடம் சீரியல் நடிகர் என்று ஏமாற்றி பணம் பெற்ற நபர் சென்னை திருவான்மியூரை சேர்ந்த சந்தோஷ் ராஜா என்பது அந்த பெண்ணிடம் சீரியல் நாயகி என பேசி ஏமாற்றியது சந்தோஷ் ராவின் மனைவி சித்ரா ஆகியோரை கைது செய்தனர். முகநூல் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் போலியான முகவரியுடன் சுற்றும் ஃபேக் ஐடிகளை உண்மை என்று நம்பி பழகி குடும்ப விவரங்களை கூறுவது தவறு. அதிலும் பண பரிமாற்றம் மேற்கொண்டால் இது போன்ற மோசடியில் சிக்க நேரிடும் என்று பல்ப் வாங்கிய பெண்ணை போலீசார் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். பணம் பறிப்பதற்கான எளிய வழியாக தற்பொழுது முகநூல் சாட்டிங்கை சீட்டிங் சின்னப்பாக்கள் பயன்படுத்தி வருவதால் முகநூல் முத்தம்மாக்கள் கவனத்துடன் இல்லாவிட்டால் பணத்தை பறிகொடுத்துவிட்டு முச்சந்தியில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கின்றனர்.